வெல்கம் டு ராயல் தமிழ் கிச்சன் இன்றைக்கி நான் மட்டன் குருமா தான் செய்ய போகிறேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் ரெண்டு பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா பொன்னிறமாக உப்பு சேர்த்து வதக்கலாம் இது கூடவே நான் சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது கிராம் சேர்க்குறேன் நல்லாயிருக்கும் குருமா அதுக்காக தான் இது பிறகு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு அப்புறம் வந்து ஒரு பெரிய லீஃப் இலை சேர்த்துருக்கேன் நீங்கள் குருமாக்கு சேர்த்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால தான் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகுது இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு வந்து நானும் மூணு ஸ்பூன் சேர்க்க போகிறேன் நான் வந்து ஒரு கிலோ மட்டன் கறி போட போகிறேன் அதுக்காக நான் மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் நான் வந்து மட்டன் வேக வச்சுக்கிட்டேன் அறுபது பர்சன்ட்டு குக் பண்ணிக்கிட்டேன் குக்கரில் குக் பண்ணி தான் வானலில் செய்யணும் நீங்கள் குக் பண்ணலைன்னா குக்கரில் தான் செய்யணும் நான் குக் பண்ணதால் வானல்லையும் செய்வேன் வானல்ல செஞ்சால் தான் நல்லா டேஸ்ட்டியாக இருக்கும் குரு இப்போ மசாலா வந்து ஓவர் குக் பண்ணக்கூடாது ஓவர் குக் பண்ணால் டேஸ்ட்டு குறைஞ்சிடும் இப்போ வானல்ல செஞ்சோம்னா கம்மியாக தான் குக் பண்ணுவோம் அதனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்கெல்லாம் சொன்னேன் இப்போ நான் வந்து தக்காளியை வந்து சேர்த்துக்கிறேன் நல்லா பியூரியா மூணு தக்காளி அடித்து சேர்த்துக்கிட்டேன் அதையும் நல்லா வதிக்கும் உப்பு பச்சை மிளகாலாம் இப்போ சேர்த்துக்கலாம் ஒரு நிமிஷத்தில் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் தயிர் சேர்த்தா தான் குருமை கலராக நல்லாயிருக்கும் மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன்னும் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கரமசாலா தூள் சின்ன ஸ்பூனால் ரெண்டு சேர்த்துக்கிறேன் மட்டன் மசாலா தூள் ஒரு ஈஸ்பூனும் தூள் ரெண்டு ஸ்பூனும் சேர்த்துக்கலாம் குருமா அப்போ தான் நம்மளுக்கு நிறையா கிடைக்கும் இந்த மாதிரி தூள்லாம் சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் பிரிஞ்சு வரும் இந்த மாதிரி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர நேரத்தில் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் உருளைக்கெழங்கையும் சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு பெரட்டி விட்டுங்க உருளைக்கிழங்கு கறியையும் மசாலா ஒன்னையும் பெரட்டிட்டு மஞ்சூஸும் சேர்த்துக்கலாம் அறுபது பர்சன்ட் வெந்த இந்த நேரத்துக்கு உருளைக்கிழங்கு சேர்த்தா கரெக்டாக இருக்கும் வேக வைக்கலாம் அப்படியே சீக்கிரங்கன்னா உருளைக்கெங்கு நீங்கள் கொஞ்சம் கடைசியாக தான் சேர்க்கணும் மட்டன் வேகத்துக்கு லேட் ஆகும் அது குக்கரில் வேக வச்சோம்னா சீக்கிரம் வெந்துடும் நம்ம செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எண்ணெய் பிஞ்சு வர நேரத்தில் நான் வேக வச்ச அந்த தண்ணி மட்டன் தண்ணியை சேர்த்துட்டு போதுமான தண்ணியையும் சேர்த்து நான் இப்போ இதை அப்படியே கொதிக்க விட போகிறேன் அந்த கறி வேவரம் வரைக்கும் அதுக்கு நடுவில் நம்ம மிக்சியில் நான் எவ்வளோ வச்சு அரைக்கிறோனோ இந்த அளவுக்கு வச்சால் போதும் ஒரு கிலோவுக்கு சும்மா நான் நாலு ரெண்டு பத்து தேங்காவும் நவை முந்திரி ரவ பாதம் கொஞ்சம் மல்லாட்டை வச்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் மல்லாட்டை தான் இல்லை சீக்ரெட்டு மல்லாட்டையை வச்சு செஞ்சு பாருங்கள் நல்லா அருமையாக இருக்கும் இப்போ எனக்கு கறி வந்து நைன்ட்டி நைன் பர்சன்ட் வெந்து போச்சு இப்போ வந்து நான் இந்த பேஸ்ட் மாதிரி அரைச்சி அது ரெடியாக அதை எடுத்து சேர்த்துக்கிறேன் இல்லை ஆல்மண்ட்டு பியோனட்டு கேசியூநட்லாம் சேர்க்கறதால ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த குருமா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் குருமா எல்லாத்துக்கும் காம்பினேஷன் ஆகும் சோத்துக்கு ரைஸுக்கு ரொட்டிக்கு நானுக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் நல்லா கொஞ்சம் சுண்டை கொஞ்சம் கெட்டியாக கொண்டுட்டு வந்துடுனா நல்லா சூப்பராக இருக்கும் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு குருமா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம கொத்தின் தலை தூவி ரெடி பரிமாறி சாப்பிட தான் கண்டிப்பாக நான் சொன்ன இந்த முறையில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்ஷன் பட்டனையும் சேர்த்து அழுத்திடுங்க நான் அப்போ தான் அடுத்தத்தை போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ